வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினி செட்டைகள். டுடே என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் தியேட்டர்ஸ்ல லோ பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகி மக்களிடையே பெரிய வரவேற்பு பெற்ற 7 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபிலிம்ஸ் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா பார்க்க போற ஃபிலிம் அயோத்தி. இந்த ஃபிலிமை பார்த்தா ஹியூமனிட்டியே அதை பார்த்தாலும், ஏன்னா அதை பற்றி டைரக்டரும் ஹீரோவும் பக்காவாக இந்த கதையை சொல்லி நடத்தியிருப்பாங்க. அதனால் இந்த படம் ஜி5ல இருக்குது, மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள், மஸ்ட் வாட்சபிள் மூவி. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபிலிம் டாடா. இந்த படத்தை பற்றி சொல்ல என்னங்க இருக்குது, இந்த படத்தை பார்த்தா பேச்சுலர்ஸும் ஒரு குழந்தைய வைக்கிறது கஷ்டம் இல்லை, அதை வளர்க்குறது தான் கஷ்டன்றதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. பேச்சுலர்ஸோட லைஃப்பில் ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை விட்டுட்டு போகாமல் அந்த கஷ்டத்தை எடுத்து போகணும்னு டைரக்டர் சொன்ன விதமும், கடைசியில் அந்த குழந்தைக்கான பாசத்தையும் நல்ல இத மாதிரி நமக்கு சொல்லியிருப்பார். அதனால் இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள், இது அமேசான் ப்ரைமில் இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ராமன் சம். இந்த படத்தை பற்றி சொல்ல என்ன இருக்குது, இந்த படம் லோ பட்ஜெட்டில் தான் வந்துச்சு, ஆனால் செம்மையான ஒரு மரண காமெடியான ஒரு ஆர்ஆர் மூவின்னு சொல்லலாம். இது ஆர்ஆர் மூவின்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஃபன்னியான ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து ஒரு ஹேங் ஓவர் பாட்டாக பண்ணுற ஒரு மூவின்னு சொல்கிறதா. இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள் பார்க்காதவங்க கூட, ஏன்னா இது டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்போடு இருக்குது, மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இரட்டா. இந்த படத்தை பார்த்தா த்ரில்லர்லேயும் இந்த மாதிரி த்ரில்லெலாம் இருக்குமா, எண்டிங்கில் இப்படிலாம் ட்விஸ்ட்லாம் வைக்குவாங்களான்றது நமக்கே வச்சு ட்விஸ்ட்டாக ஒரு மூவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு ட்விஸ்டான மூவியாக அந்த வருஷம் வந்துருக்குறதுல பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் இரட்டா. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள், தமிழ் டப்போடு இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி எல்வில பூஞ்சிரை. இந்த படம் ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மலை அடியோரத்தில் இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனான ஒரு பாடி வந்து பாட்பாட்டாக இருக்குது. அந்த பாடியை வச்சு அந்த கொலையை யார் பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். இந்த படம் ஒரு பெஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். இதை வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி பாலகம். இந்த படம் இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு தாத்தா இறந்துடுவார், இந்த தாத்தாவோட ஃபேமிலி அதில் காமிச்சிருக்க விதம் ஒரு சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த படத்தை பார்க்காதவங்க அமேசான் ப்ரைமில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி ட்ராமா. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி ரைட்டர் பத்மபூஷன். இந்த படம் ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் மூவின்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்ததில் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனான மூவின்னு சொல்லலாம். இதில் ஒரு ரைட்டரை பற்றி நல்ல டீப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த படத்தை பார்க்காதவங்க ஜி5ல இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த 7 படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததில் இந்த வருஷம் வந்ததில் லோ பட்ஜெட்டில் வந்து நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸும் நிறைய பேரால் பார்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்ட படமாக நான் கருதுகிற படம். உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச படம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணும்னா நம்ம சினி செட்டைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க.